ஸோ ஹாட் பேண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ட்ரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வி இஸ் ஈக்குவல் டு ஒன் டு ஹையர் ஸ்டேட் சக்கர் இஃப் தி டெம்பரேச்சர் இஸ் ரைஸ்டு ஆர் இஃப் த வைப்ரேஷனல் அஸ் அ பர்டிகுலர் லோ ஃப்ரீக்வன்சி. ஸோ இது வரைக்கும் பார்த்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் இருந்து பிளஸ் ஒன்று இல்லை பிளஸ் டூக்கு போச்சுன்னா பிளஸ் த்ரீக்கு போச்சுன்னா இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஓகேவா இருக்கும், ஸ்மால் இன்டென்சிட்டி நெக்லிஜிபிள் இன்டென்சிட்டியா இருக்கும். இதுவே வி வேல்யூ ஒன்னுல இருந்து டிரான்சிஷன் நடந்தது அப்படின்னா தென் ஒன்லி இதனால வரக்கூடிய அந்த லைன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஹாட் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எப்போ நடக்கும் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னுல பாப்புலேஷன் 1% தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், பாப்புலேஷன் இஸ் வெரி லோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எப்படி இந்த இடத்துல ட்ரான்சிஷன் நடக்கும், ஏன் இந்த இன்டென்சிட்டி வந்து இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டேட்ஸில் இந்த பர்டிகுலர் வைப்ரேஷனுடைய எனர்ஜி லெவல்ஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி லெவல்ஸாக மாலிகுல்ஸில் இருக்கும்போதோ இல்லை டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போதோ வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இருந்து வைப்ரேஷனல் ட்ரான்சிஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1% அப்படின்னு பார்த்துருக்கோம். ஃப்ரம் வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இருந்து வி இஸ் ஈக்குவல் டு டூ நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் இன்டென்சிட்டி நம்ம கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா 10% ஆஃப் தி இன்டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டு வி இஸ் ஈக்குவல் டு ஒன்று. ஸோ ஜீரோ டு ஒன்னில் எவ்வளோ இன்டென்சிட்டி கிடைக்குதோ 100% கிடைக்குது அப்படின்னா அதில் 10% தான் இங்கே கிடைக்கும் இன்டென்சிட்டி. ஸோ திஸ் இஸ் வாட் தி டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹாட் பேண்ட்ஸ் அண்ட் தென் நார்மல் பேண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் இன்க்ரீஸ் இன் எக்ஸைட்டட் ஸ்டேட் பாப்புலேஷன் அரைஸ் இஃப் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி வேர் 500 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் இன்ஸ்ட் ஆஃப் இந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1000 சென்டிமீட்டர் இன்வர்ஸுக்கு பதிலாக 500 சென்டிமீட்டர் இன்வர்ஸாக இருந்தது அப்படின்னா இதே மாதிரியான ஃப்ரீக்வன்சி அப்சர்வேஷன் நமக்கு இன்டென்சிட்டி அப்சர்வேஷன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சப்போஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இருந்து வி இஸ் ஈக்குவல் டு டூ போச்சு அப்படின்னா ஜென்ரலாக டெல்டா வி வந்து என்னது பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான் கான்செப்ட், ஏன்னா இதுக்கும் இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து 1 தான். இதனுடைய கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி வெரி வீக்காக இருக்கணும், ஏன்னா வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இன்டென்சிட்டி வெரி வீக்காக இருக்கணும், வி இஸ் ஈக்குவல் டு ஒன்னில் இருந்து டூக்கு போகுது, ஏன்னா ஒன்னில் பாப்புலேஷன் குறைவாக தான் இருக்கும், வி இஸ் ஈக்குவல் டு ஜீரோவில் தான் பாப்புலேஷன் நிறைய இருக்கும். ஸோ இதனுடைய டெல்டா நியூ வேல்யூ அதாவது எப்சலான் வித் ரெஸ்பெக்ட் டு டூ மைனஸ் எப்சலான் வித் ரெஸ்பெக்ட் டு ஒன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னா ஒமேகா இ ஃபார் இன்ட்டு 1 மைனஸ் 4x. இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஹார்ட் பேண்ட்ஸுக்கான டெல்டா இ எனர்ஜி வைப்ரேஷனல் எனர்ஜி லெவல் டிஃப்ரென்ஸுக்கான வேல்யூஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பேண்டுக்கான வேல்யூ, இதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க.